வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் நாம் 3வது வகுப்பு 2வது பருவம் தமிழ் கல்வி கண் போன்றது என்ற பாடத்தினை இப்பொழுது பார்க்கலாம். மாணவர்களே, விரியூர் கிராமம் ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் பொன்வண்ணன் ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அவரோட தொழில் என்னென்னா, மிதிவண்டி பழுது பார்க்கும் கடை வச்சுருக்காரு. தனக்கு கிடைக்கிற ஏதோ கொஞ்சம் வருமானத்தை வச்சு ஏழ்மை நிலையில் வாழ்ந்துக்கிட்டு வராரு. ஒரு நாள் அந்த விரியூர் கிராமத்தில் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் கிராம சபை கூட்டம் நடக்கிறதாகவும், வீட்டிற்கு ஒருத்தர் கட்டாயம் அந்த கூட்டத்தில் கலந்துக்கணும்னு தண்டோரை அறிவித்தாங்க. இந்த அறிவிப்பு பொன்வண்ணன் காதில் விழுது. அதனால் தன்னோட கடையை பூட்டிட்டு கூட்டத்துக்கு கலந்துக்க போகிறாரு. தண்டோரை அறிவிப்பின்படி ஒரு நாள் அந்த விரியூர் கிராமத்தில் கிராம சபை கூட்டம் தொடங்கினுச்சு. அந்த ஊராட்சி மன்ற தலைவர் தான் அந்த கூட்டத்திற்கு வந்து வரவேற்புரை வழங்கினார். அந்த வரவேற்புரையில் சிறு தொழில் தொடங்குவதற்கான உதவித்தொகை தமிழக அரசின் மூலம் வந்திருக்கு அப்படின்னு பேசிட்டு, இந்த திட்டத்துக்கு கீழே யார் யாருக்கெல்லாம் உதவித்தொகை வந்திருக்கோ அவரோட பேரை படிக்கிறேன்னு நிறைய பேரை படித்தார். பொன்வண்ணன் தன்னுடைய பேர் வருதா அப்படின்னு ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்தார். ஊராட்சி மன்ற தலைவர் எல்லார் பேரையும் படித்து முடிச்சிட்டாரு. ஆனால் பொன்வண்ணன் பேர் அவரை சொல்லவே இல்லை. கடைசி வரைக்குமே பொன்வண்ணன் பேர் வரவே இல்லை. தன்னோட பேருக்கு உதவித்தொகை வரலன்னு தெரிஞ்சுக்கிட்ட பொன்வண்ணன் ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட போய் கேட்குறாரு, ஐயா எனக்கு ஏன் ஐயா உதவித்தொகை இல்லை? நானும் பண வசதி இல்லாமல் தான் ரொம்ப கஷ்டப்படுறேன். என்னையா என் பேர் நீங்கள் சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்டார். உடனே அதற்கு ஊராட்சி மன்ற தலைவர், யாருக்கெல்லாம் பண உதவி தேவையோ அவர்களுக்கான கூட்டம் பற்றி உங்களுக்கு அஞ்சல் மூலம் தெரிவித்திருந்தேனே. போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக நான் ஒரு லெட்டர் அனுப்பியிருந்தேனே. நீங்கள் ஏன் வந்து அந்த கூட்டத்தில் வந்து கலந்துக்கல அப்படின்னு தலைவர் கேட்குறாரு. ஆமாயா, போன வாரம் அஞ்சல்காரர் வந்து ஏதோ ஒரு கடிதத்தை கொடுத்துட்டு போனார். எனக்கு தான் படிக்க தெரியாதுன்னு நான் அப்படியே வச்சிட்டேன். என்னப்பா உனக்கு படிக்க தெரியலன்னா என்ன? உன்னோட பையன்தான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறானே, அவன் வந்து படித்து உனக்கு அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்குன்னு சொல்லியிருப்பானே அப்படின்னு அந்த ஊராட்சி மன்ற தலைவர் கேட்குறாரு. ஐயா, நான் மிதிவண்டி பழுது பார்க்குற கடை வச்சிருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். கடையில் வேலை செய்யணும்னு என் பையனை ஸ்கூலை லீவ் போட்டு வர சொல்லி வேலை வாங்குவேன்யா. சில சமயம் ரொம்ப வேலை அதிகமாக இருக்கும். அப்போ பல நாளை தொடர்ந்து அவனை ஸ்கூலு லீவ் போட்டு வந்து கடையில் வேலை பார்க்க சொல்லுவேன் ஐயா. அதனாலேயோ என்னவோ என் பையனுக்கு சரியாக எழுதவும் படிக்கவும் தெரியாமல் போயிடுச்சியா. இதை பற்றி என் பையனோட வாத்தியார் கூட நிறைய சொல்லி வருத்தப்பட்டிருக்காரையா. ஸ்கூலுக்கு தொடர்ந்து அனுப்புமாறு நிறைய வாட்டி அறிவுரை சொல்லியிருக்காரு. நான் தான் அதெல்லாம் கேட்காம தப்பு பண்ணிட்டேன். என் மகனை இப்படி படிக்க தெரியாதவனாக ஆக்கிட்டேன் ஐயா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பொன்வண்ணா, உன்னோட அறியாமையால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தியா? அரசின் உதவித்தொகை உனக்கு கிடைக்காம போயிடுச்சு. நல்லா படித்து கல்வியேறியோடு இருந்திருந்தா நாள்தோறும் நம்மளை சுற்றி என்ன நிகழ்ச்சி நடக்குது, என்ன அறிவியல் மாற்றம் நடக்குதுன்னு நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும். நம்மளை மேம்படுத்தி கொள்ளவும் முடியும். கல்வி வந்து வெறும் படிப்புக்காக மட்டுமல்ல, அது நம்ம செய்கிற தொழிலுக்கும் நம்மளை வழிகாட்டி செல்லும், வாழ்க்கையை நெறிப்படுத்த உதவும். இப்போதாவது நீ புரிஞ்சுக்கிட்டியா? ஐயா, இப்போ நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் ஐயா. நான் தான் படிக்காமல் கல்வி கற்காமல் இருந்துட்டேன். என்னோட மகனாவது படித்து வாழ்க்கையில் முன்னேறணும்னு நான் ஆசைப்பட்றேன். இனி நான் என்னோட மகனை வேலைக்கு வான்னு சொல்லி பள்ளியை விட்டு நிறுத்த மாட்டேன்யா. இப்போவே என்னோட மகனை பள்ளிக்கூடத்துக்கு அழிச்சிட்டு போகிறேன் ஐயா. தலைமை ஆசிரியர்கிட்ட மீண்டும் அவனை பள்ளியில் சேர்க்க மாதிரி கேட்டுக்கிறேன். சரி பொன்வண்ணா, நீ இதை புரிஞ்சிக்கிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷம். உனக்கு கிடைச்சிருக்கிற இந்த அனுபவம் நீ மட்டும் தெரிஞ்சிக்கிட்டா போதாது, நம்ம கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே தெரிஞ்சிக்கணும். நம்ம கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அறியாமையை நீக்கிட்டு கல்வி குறித்த விழிப்புணர்ச்சியை பெறணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யலாம். நம்ம ஊராட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுமே படிக்கணும். எந்த குழந்தைகளும் படிக்காமல் வீட்டிலே இருக்கக்கூடாது. அவங்க பெற்றவங்க வேலைக்கும் அனுப்பக்கூடாது. இதை சொல்லி நம்ம விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதை போல் இருக்கிற குழந்தைகளை கண்டுபிடிச்சி நம்ம பள்ளிக்கூடத்தில் சேர்க்கலாம். அப்போ தான் எல்லா குடும்பத்துக்கும் விடிவு காலம் கிடைக்கும் அப்படின்னு
கல்வியின் தேவையை எடுத்துக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவருக்கு பொன்வண்ணன் நன்றி சொன்னார். நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டார். எங்கே கிளம்பிட்டார்? தன்னுடைய மகனை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறதுக்காகன ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பிச்சிட்டார். மாணவர்களே, நீங்களும் பள்ளிக்கூடத்துக்கு தினமும் வரலாம். எந்த வேலைக்கும் நீங்கள் இப்போதைக்கு போகக்கூடாது. தொடர்ந்து விடுப்பெடுக்காமல் தினமும் பள்ளிக்கூடத்துக்கு வந்தால் தான் உங்களால் நல்ல ஒரு படிப்பினை பெற முடியும். வாழ்த்துக்கள் மாணவர்களே. மாணவர்களே, கல்வி கண் போன்றது என்ற பாடத்தை கதையாக பார்த்தோம். இப்போ நம்ம புத்தகத்தில் கொடுத்துருக்கிறத படித்து பார்க்கலாம். மாணவர்களே, நீங்களும் உங்கள் புத்தகத்தில் உங்கள் கைவிரலை வச்சு வாயை திறந்து நல்லா சத்தமாக படிக்கணும். கல்வி கண் போன்றது. விரியூர் கிராமத்தில் உள்ள ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் அன்று கிராம சபை கூட்டம். வீட்டிற்கு ஒருவர் கூட்டத்தில் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்று தண்டோரா போட்டு அறிவிக்கப்பட்டிருந்தது. அறிவிப்பை கேட்ட பொன்வண்ணன் தம் கடையை பூட்டிவிட்டு கூட்டத்திற்கு சென்றார். ஊராட்சி மன்ற தலைவர் கூட்டத்திற்கு வந்திருந்தவர்களை வரவேற்று பேசினார். சிறு தொழில் தொடங்குவதற்கான உதவித்தொகை வழங்கும் அரசின் திட்டம் குறித்து பேசினார். இத்திட்டத்தின் கீழ் யார் யாருக்கெல்லாம் உதவித்தொகை வந்திருக்கிறதோ அவர்களின் பெயர்களை படித்தார். பொன்வண்ணன் தம்முடைய பெயர் வருகிறதா என ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் கடைசி வரை அவர் பெயர் வரவே இல்லை. பொன்வண்ணன் தலைவரிடம் சென்று, ஐயா, எனக்கு ஏன் உதவித்தொகை இல்லை? நானும் பண வசதி இல்லாமல் மிகவும் துன்பப்படுகிறேனே என்று கேட்டார். யார் யாருக்கெல்லாம் பண உதவி தேவையோ அவர்களுக்கான கூட்டம் பற்றி உங்களுக்கு அஞ்சல் மூலம் தெரிவித்திருந்தோமே, நீங்கள் ஏன் கலந்து கொள்ளவில்லை என்றார் தலைவர். ஆமாம், போன வாரம் அஞ்சல்காரர் கொடுத்தார். படிக்க தெரியாததால் அப்படியே வைத்து விட்டேன். என்னப்பா, உனக்கு தான் படிக்க தெரியல, ஆனால் உன் பையன்தான் பள்ளியிலே படிக்கிறானே, அது எப்படி தெரியாமல் போகும்? பொன்வண்ணன் சற்ற குற்ற உணர்வோடு தலைகுனிந்தபடி கூறினார். ஐயா, நான் மிதிவண்டி பழுது பார்க்கும் கடை வைத்திருக்கிறேன். எனக்கு உதவி செய்வதற்காக அவனை அடிக்கடி பள்ளிக்கு விடுப்பு எடுக்க சொல்வேன். சில சமயங்களில் தொடர்ந்து பள்ளிக்கு செல்ல இயலாத சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அதனால்தானோ என்னவோ அவனுக்கு சரியாக எழுதவும் படிக்கவும் தெரியாமலேயே போய்விட்டது. அவனுடைய ஆசிரியரும் இதை பற்றி என்னிடம் அடிக்கடி சொல்லி வருத்தப்படுவார். பள்ளிக்கு தொடர்ந்து அனுப்புமாறு அறிவுரையும் கூறினார். நான் தான் தப்பு செய்துவிட்டேன், என் மகனை இப்படி படிக்க தெரியாதவனாக ஆக்கிவிட்டேன் என்று வருத்தத்துடன் கூறினார் பொன்வண்ணன். உங்கள் அறியாமையால் இப்பொழுது என்னவாயிற்று பார்த்தீர்களா? அரசின் உதவித்தொகையை உங்களால் பெற முடியாமல் போய்விட்டதே. கல்வியறிவு இருந்தால்தான் நாள்தோறும் நம்மை சுற்றி நடக்கும் நிகழ்ச்சிகளையும் அறிவியல் மாற்றங்களையும் அறிந்து கொள்ள முடியும், நம்மையும் மேம்படுத்தி கொள்ள முடியும். கல்வி தொழிலுக்கு வழிகாட்டுகிறது, வாழ்க்கையை நெறிப்படுத்த உதவுகிறது. இப்போதாவது புரிந்து கொண்டீர்களா? ஐயா, இப்போ நான் நன்கு புரிந்து கொண்டேன். நான் தான் கல்வி கற்காமல் இருந்து விட்டேன். என் மகனாவது நன்கு படித்து வாழ்வில் முன்னேறட்டும். இனி நான் என் மகனை வேலைக்காக பள்ளியை விட்டு நிறுத்த மாட்டேன். இப்போதே என் மகனை அழைத்து சென்று தலைமை ஆசிரியரிடம் மீண்டும் பள்ளியில் சேர்த்து கொள்ளுமாறு நான் வேண்டிக் கொள்வேன். புரிந்து கொண்டால் சரிதான். உங்களுக்கு ஏற்பட்ட இந்த அனுபவத்தால் நீங்கள் மட்டும் தெரிந்து கொண்டால் போதாது, நம் கிராமத்தினர் அனைவருமே அறியாமை நீக்கி கல்வி குறித்த விழிப்புணர்வு பெற வேண்டும். கல்வியின் தேவையை எடுத்து கூறிய ஊராட்சி மன்ற தலைவருக்கு நன்றி கூறிவிட்டு அங்கிருந்து சென்றார் பொன்வண்ணன்.